praying. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. العربية بين يديك என்கின்ற இந்த நூலில் الوحدة الرابعة நான்காவது அதாவது யூனிட்டிலே நான்காவது பாடத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துடைய அந்த தொடரில் ஒரு நான்கில் ஒரு பகுதி இதோடு என்ன செய்கிறது நிறைவாகிறது. இதுல நம்ம அல் ஹயாத்து ஃபில் மதீனா நகரத்திலே வாழ்க்கை என்கின்ற இந்த தலைப்பில் இப்பொழுது இது நான்காவது மூன்றாவது பாடம் மூன்றாவது பாடத்திலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்திஆப் பாடத்தை முழுமையாக உள்வாங்குதல் பாடத்தை முழுமையாக உள்வாங்குதல் என்பதுதான் தரீக் இலல் ஜாமியா அஃப்வன் தரீக் இலல் ஜாமியா பல்கலைக்கழகத்தை நோக்கிய பாதை அத்தரீகு இலல் ஜாமியா பல்கலைக்கழகத்தை நோக்கிய பாதை என்கின்ற தலைப்பில் நம்ம இப்ப என்ன செய்ய போகிறோம் படிக்க இருக்கிறோம். இதுல நீங்க அதாவது பார்க்கலாம் அந்த இமேஜ்ல அல் முஸ்தஷ்ஃபா அல் ஜாமியை அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அல் முஸ்தஷ்ஃபா அல் ஜாமியை முஸ்தஷ்ஃபாண்டால் நமக்கு தெரியும் என ஹாஸ்பிட்டல் அல் முஸ்தஷ்ஃபா அல் ஜாமியை அப்படி என்றால் ஹாஸ்பிட்டல் அந்த இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன அதாவது அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த ஹாஸ்பிட்டல் இது. இப்போ ஜாமியாத்துன் என்றால் பல்கலைக்கழகம் அல் ஜாமியு அப்படி என்று சொல்றது வந்து மஸ்ஜித் இந்த இடத்துல வந்து அந்த ஜாமியா அப்படி என்ற ஜாமியாத்துன் என்றத நம்ம ஒன்றோட சிஃபத்தாக பயன்படுத்தணும்னா அந்த தா எடுத்துருவாங்க. உதாரணமா மதீனா அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம ஒரு அல்ல ஒரு ஒரு மதனி அப்படின்னு சொல்ல போறோம்டா மதனி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்டா உதாரணமா அஷேக் அல் மதனி அப்படின்னால் என்ன அதாவது சித் இந்த அவர் வந்து மதீனாவை சேர்ந்த மார்க்க அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப அந்த தாவை எடுத்துருவாங்க தாய் எடுத்துட்டு ஒரு யாவை யா உன் நிஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க யா உன் நிஸ்பாவா அதுல சேர்ப்பாங்க மதனி ஹிந்தி அதே போல என்ன சவுதி ஆனா அசில்ல எப்படி இருக்கும் சவுதியா அப்படின்னு இருக்கும் அசில்ல வந்து சவுதியான்னு தான் இருக்கும் ஆனால் அதை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணித்தான் அந்த யாவை என்ன செய்வாங்க போடுவாங்க சரியா எனவே அது சவுதி அப்படின்னு வரும். அதே மாதிரி ஜாமியாத்துன்றைக்கும் இதை வந்து இப்ப நம்ம இன்னொன்றோட சேர்க்க போறோம் அப்படின்னா அந்த யாவை எடுத்துட்டு ஜாமியை அப்படின்வாங்க அத்தரீக் அல் ஜாமியை அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு போற வழி அதே போல அது முஸ்தஷ்ஃபா அல் ஜாமியை அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டியுடைய ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி அதை எப்படி சொல்லுவோம்னா பல்கலைக்கழக வைத்திய சாலை பல்கலைக்கழக வைத்திய சாலை. அதே போல இந்த இமேஜை பாருங்க இந்த இமேஜ்ல ஷாரிஉ தாரிக் பின் ஜியாத் அப்படின்னு இருக்குது. அரபு நாடுகளோட பேர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஸ்பெயின் பேர்கள் சவுதி அரேபியான பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்பெயின் பேர்களா என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க சஹாபாக்களோட பேர்களை வீதியில வச்சிருப்பாங்க அப்படி வைக்கலாமா அப்படின்றே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. ஏதோ ஒரு இம்திஹானாக அமையுமா சஹாபாக்களுடைய பேரை வீதிகளுக்கு வைக்கிறது இது வந்து ஒரு அந்த ஒரு ரோட்டுக்கு வைக்கிறன்றது அது ஒரு இம்திஹான் அப்படி என்றால் ஒரு அதை வந்து நம்ம ஒரு கௌரவம் குறைவாக நடத்துறதாக அமையுமாண்டே ஒரு மசாலா என்ன செய்து இருக்குது. இப்ப ஷாரிஉ தாரிக் பின் ஜியாத் தாரிக் பின் ஜியாதுடைய வீதி அப்படி என்று போட்டு அந்த மூணு டொட் போட்டிருப்பாங்க அது இஷாரா அது என்ன இஷாரா இஷாராண்டா என்ன சிக்னல் லைட்டுக்கு என்ன செய்வாங்க இஷாரா அப்படின்னு இஷாரா தானே அது சைன் சைன் தானே ஒரு சைன் தானே அதனால அதுக்கு ஒரு இஷாராத் அப்படி இஷாரா இது ஒரு இஷாரா ஷாரிக் ஷாரிஉ தாரிக் பின் ஜியாத் அது போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு கீழே இந்த இடத்துலயும் என்ன
அதாவது இந்த இடமும் ஷாரியு ஹாலித் இப்னுல் வலீத் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஷாரியு ஹாலித் இப்னுல் வலீத், இது போற வழி, இது வருகின்ற வழி. ஏன்னா அரபு நாடுகள்ல இன்னும் பல நாடுகள்ல எனது வலது பக்கம்தான் போற வழியா இருக்கும், இடது பக்கம் எனது வருகின்ற வழியாக இருக்கும். இது சைதலியா. சைதலியா அப்படி என்று சொல்றது வந்து ஃபார்மசிக்கு சொல்றது. சைதலதுன், சைதலதுன் அப்படி என்று சொன்னால் அந்த மருந்து செய்யறது, மருந்து உருவாக்குறது, இதுக்கெல்லாம் என்ன சைதலா அப்படின்வாங்க. இந்த ஃபார்மசியில மருந்து கொடுக்கறது ஒரு பகுதி, அது மருந்து செய்யறதுன்னு இருக்கு, மருந்தை உருவாக்குறது பகுதிக்கு சைதலா அப்படின்வாங்க. சைதலா இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க பாருங்க. இதுக்கு சொல்லுவாங்க தவ்வார். இதுக்கு பேர் சொல்றதுண்டா தவ்வார். தவ்வார்ன்றா ரவுண்ட் அபவுட், ரவுண்ட் அபவுட்டுக்கு என்னது இந்த, அதாவது தவ்வார் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப இது ஃபுல்லாவே கர்ப், இந்த முழுமையான இதெல்லாமே இருக்கிறது வந்து எதுலேண்டா கர்ப்ல, கர்ப்னா வெஸ்ட்ல, ஷர்கண்டா ஈஸ்ட்ல. அதே போல என்னது, அதாவது ஷமால் அப்படி என்று சொல்றது நோர்த், அதாவது வடக்குல. அதே போல ஜனூப் அப்படி என்று சொல்றது என்னது சவுத், தெற்குல. எனவே இது வந்து ஃபுல்லாவே என்ன கர்ப், இடது லெஃப்டுக்கு போட்டால் வரக்கூடியவைகளை தான் இதுல என்ன செஞ்சுக்கிறாங்க, பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பார்வைக்கு. அஸ்ஸாயிக், அப்ப அத்தரீக் இலல் ஜாமியா, வீதியை நோக்கிய பயணம், இந்த யூனிவர்சிட்டியை நோக்கிய பாதை, பல்கலைக்கழகத்தை நோக்கிய பாதை. அஸ்ஸாயிக், அஸ்ஸாயிக் என்று சொல்றவர் என்ன டிரைவர். சாக்க அப்படி என்று சொன்னால் ஒன்றை எனது எடுத்துட்டு போனான், அதாவது கொண்டு சென்றான், வழி நடத்தினான். சாக்க, சாக்கஹுன்றது இழுத்துக்கண்டு போறதுக்கு தான் சாக்கஹுன்றது, விளங்கிட்டா. சாக்கஹுன்னு சொல்றது வந்து இழுத்து கொண்டு போறதுக்கு. இஸ்தாக்க அப்படின்னா இஸ்தாக்க என்று சொன்னாலும் இழுத்துட்டு போனான். மெட்ராஸ்ல எல்லாம் வந்து என்னது அந்த இஸ்துக்கண்டு என்று சொல்லி ஒரு பயன்படுத்துவாங்க, விளங்கிட்டா. அந்த இஸ்துக்கண்டு போறது அப்படின்னு சொல்லி இஸ்தாக்க அப்படின்னால் இழுத்து கொண்டு போனான்னு அர்த்தம், இஸ்தாக்கன்னு. அல்லாஹு அலம், அரபுடைய ஒரு மறட்சியாக அதை என்ன செய்யலாம், இருக்கலாம். இஸ்தாக்க அப்படின்னு சொல்றது வந்து இழுத்து கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம். அதே போல என்னது சாக்கண்டா கொண்டு வந்தான். சாக்க என்று சொல்றது என்னென்றால் உண்ட ஒரு பொதுவா அகரிணியை வழி நடத்துறதுக்கு, உதாரணமா ஆடு மாடுகள் எடுத்துட்டு போறது, எதையாவது ஒன்று கொண்டு போறது, அதுதான். அதை வண்டியில வச்சுட்டு போனா அப்ப அதுல ஒரு ஆள் இருந்தா அப்பையும் என்னது சாக்கஹூ. அதனால அந்த டிரைவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அந்த வண்டியை ஓட்டுகின்றவர் அப்படின்னா அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு போகின்றவர் என்ற அர்த்தம். அதைய தொழிலா பண்றவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா சவ்வாக் அப்படின்னு வாங்க. சவ்வாக், சவ்வாக்கன்றது அதை தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் சொல்றது. சூக் அப்படி என்று சொல்றதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து அங்க போடுறது, அதான் மார்க்கெட். அதனாலதான் சூக் அப்படி என்று சொல்ற என்னது சொல்றது. அதே போல மக்களை பார்த்து என்னது சவுகான்னு சொல்லுவாங்க, பொதுமக்களை வந்து சவுகான். சவுகான்றது பொதுமக்களுக்கு பயன்படுத்துற கண்ணியமான வார்த்தை அல்லது சவுகான்ற பொதுவாக என்ன சொல்றேன்னா ஆளப்படுகின்றவர்கள். நான் எல்லாம் சவுகான்னா என்னது எல்லாம் ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களால இழுத்து செல்லப்படக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி வார்த்தை என்ன செய்வார்கள், அதை சொல்லுவார்கள். அதே போல சியாக்கன்ற வார்த்தை சொல்லுவாங்க. சியாக், சியாக்கன்று சொன்னால் அந்த நடை, அந்த போற நடை அப்படின்னு அர்த்தம். அதாவது சியாக்குல் குர்ஆன் என்றா குர்ஆனுடைய அந்த நடை அப்படின்னு அர்த்தம். அதாவது போற போற முறைக்கு அந்த சியாக் அப்படின்ற வார்த்தை என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அப்ப எனவே சாஇக் அப்படின்றது டிரைவரை குறிக்குது, சவ்வாக்கன்றது அந்த டிரைவர் தொழிலை, டிரைவர் இதையே தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கு என்ன செய்யுது குறிக்குது. சூக்கண்டா அந்த சந்தை அதுலேயும் தான் வருது. இஸ்தாக்க அப்படின்றா என்னது இழுத்து சென்றான். சாக்க என்றா என்னது வழி நடத்தினான் அப்படி என்று என்னது அர்த்தம். ரைட். இப்ப அஸ்ஸாயிக் டிரைவர் சொல்றாரு குர்ஆன்ல வரும் என்னன்னு சொன்னா சாஇகுன் வரும் சூரா காஃப்ல. சாஇகன்னா இவரை இழுத்து வருகின்றவரும் ஒரு சாட்சியாளரும் அர்த்தம். அந்த இடத்துல என்னது இவரை
இழுத்து வருகின்ற ஒரு சாட்சியாரம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில சொல்றாங்க, ரிஸ்குன் சாகஹுல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு ரிஸ்க். அந்த கொண்டு வந்து சேர்த்தன்றது வந்து அப்படித்தான், ஒரு பல இடங்களால வந்து உன்கிட்ட சேர்ந்திருக்கிறது. சாகஹுல்லாஹு இலைக் அப்படின்னு அர்த்தம். அரபு நாட்டை வந்து எக்ஸ்கியூஸ் மீ என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துறது. சமஹ என்றா அனுமதித்தான், மன்னித்தான் அப்படி என்று சொல்றது அது. அஸ்ஸமாஹ் அப்படின்றது அனுமதி மன்னிப்பு, இதுக்கு சமாஹ்ன்றுவாங்க. லவ் சமஹத் அப்படின்னா லவ் என்ற இஃப், அப்ப லவ் சமஹத் நீங்க மன்னிப்பீங்க என்று சொன்னா அப்படின்றது. எக்ஸ்கியூஸ் மீ உனைட்டா அப்படின்டா, உண்மையிலே நம்ம தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் தான் என்னது எக்ஸ்கியூஸ் மீன்றது, என்னைய மன்னிச்சிக்கங்கன்னு சொல்றேன். அப்போ நான் யாரும் திருப்பி கேட்கறேன், உங்களுக்கு என்ன, நீங்க எனக்கு என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்கறல. அட அர்த்தம் வந்து எக்ஸ்கியூஸ் மீன்றா அந்த இடத்துல என்ன அர்த்தம், நீங்க இருக்கக்கூடிய வேலையை நான் குரோஸ் பண்றேன், அதனால என்னைய மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு உதவி தேவைன்றதுக்கு தான் இந்த எக்ஸ்கியூஸ் மீன்ற வார்த்தையை சொல்றது. அதே மாதிரி லவ் சமஹ், நீங்க என்னை மன்னிப்பீங்க என்று சொன்னா எனக்கு இப்படி ஒரு உதவி செய்யலாமா அப்படின்ற வார்த்தைக்கு தான் அந்த லவ் சமஹ் அப்படி என்று சொல்றோம். என்னது அப்படின்னா சா இதுனி லவ் சமஹத், நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு உதவி என்ன செய்யுங்க, செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அர்த்தம். இப்ப லவ் சமஹத் என்றால் அதுதான், அப்ப சமாஹன்றது அனுமதி மன்னிப்பு அதுக்கு சொல்றது. ஐன தகா உல் ஜாமியா, ஐன தகா உல் ஜாமியா, எங்கே பல்க, அப்ப லவ் சமஹத்த நீங்க விளங்கணும் எக்ஸ்கியூஸ் மீக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையா. ஐன தகா உல் ஜாமியா, பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஐன தகா எங்கே, அட இடம் எங்கே இருக்குது. வகாண்டா நிகழ்ந்தது, மௌக்கு என்றா இடம், நிகழ்ந்த இடத்துக்கு சொல்றது. ஐன தக்கா வகாயிலிருந்து வரதான் அது, வாக்கியா சூரா வாக்கியான்னு சொல்றதெல்லாம் அந்த வக்கா என்ற சொல்லிருந்து வந்தது. ஐன தக்கா உல்ஜாமியா, பல்கலைக்கழகம் எங்கே அமைந்திருக்கிறது. ஐன தக்கா உல்ஜாமியா, ஐன தக்கா உள் ஜாமி. இப்ப சிலவங்க அது வக்கா அப்படின்னா நிகழ்ந்தது அப்படின்னு எழுதிருப்பாங்க, வக்கா நிகழ்ந்தது. சில நேரில் விழுந்தது, வக்கா விழுந்தது அப்படின்னா ஐன தக்கா உள் ஜாமியா, பல்கலைக்கழகம் எங்கே விழுமன்ற அர்த்தம் அதுக்கு வராது. ஐன தக்கா உள் ஜாமின் எங்கே அமைந்திருக்கிறது. ரஜுலுல் முரூர், ரஜுலுல் முரூர் என்றா அதாவது டிராபிக் போலீஸுக்கு ரஜுலுல் முரூர் அப்படின்வாங்க. முரூர் என்றது போறது வாரதை குறிக்கும், மர்ற என்ன நடந்து சென்றான், நைட்டா போனான் அப்படின்னு கருத்து இருக்கு. எனவே அந்த மர்ரையிட மஸ்தர் வந்து முரூர், அதனால ரஜுலுல் முரூர் என்றது இந்த போக்குவரத்து இருக்குதே அந்த போலீஸுக்கு வந்து என்ன செய்வாங்க, ரஜுலுல் முரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷுர்தாண்டா போலீஸ், ஷுர்தத்துன் அப்படின்னு சொன்னால் போலீஸ், ஷுர்தத்துன். ஷுர்தியுன் அப்படின்னா ஒரு போலீஸுக்கு சொல்றது, ஒரு போலீஸுக்கு வந்து ஷுர்தியுன் அப்படின்றது. ரஜுலுல் முரூர்ன்றது அதான் ஷுர்தத்துல் முரூர், ஷர்த்தி என்னது அல் முரூர், ஷுர்தியுல் முரூர், அதாவது இந்த போக்குவரத்துக்குரிய போலீஸுக்கு தான் இந்த ரஜுலுல் முரூர் அப்படின்னு போட்டிக்கிறான். தகாவுல் ஜாமியா கர்பல் மதீனா, அரபு நாட்டில் நிறைய வழக்கம் இருக்குது என்னென்றால் அந்த போலீஸ்ட கைடு கேள்வி கேட்கறது, அவனே கொண்டு போய் கைட் பண்ணி விடுறது, கேட்டா வண்டி வீதிகளை நின்று அதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த பழக்கங்கள் அதிகமாக அங்கே பார்க்கலாம். தகாவுல் ஜாமியா கர்பல் மதீனா, பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது கர்பல் மதீனா, சிட்டியுடைய வெஸ்ட் பகுதியில, மேற்கு பகுதியில அது என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது. இப்ப கர்பல் மதீனா. அஸ்ஸாயிக் டிரைவர் கேட்கிறாரு, கைஃப அஸிலு இலைஹா மின் ஃபத்லிக், மின் ஃபத்லிக் அப்படின்றது பிளீஸ் அப்படின்றதுக்கு ஈக்குவல். மின் ஃபத்லிக் அதாவது நீங்க இந்த ஹெல்ப்பை செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய சிறப்புல உள்ளது, ஃபதலனா சிறப்பு. மின் ஃபத்லிக் அப்படின்றது உங்களுடைய சிறப்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப பிளீஸ் தயவு காட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னது, கைஃப அஸிலு இலைஹா, நான் எப்படி அடைந்து கொள்வது, அதனை எப்படி அடைந்து கொள்வது, மின் ஃபத்லிக். நீங்க வந்து எனது பிளீஸ் அர்த்தம், மின் ஃபத்லிக்ன்றது ஒரு சிறப்பு அப்படின்னு. அரபுல தஃபல் அப்படின்னு ஒரு சொல்றீங்க, தஃபல் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும், காவாசி அரபிக் பேசலாம். தஃபல் அப்படின்றது வீட்டுக்கு ஒரு ஆள் வாராரு, தஃபல் அப்படின்னா வாங்க அப்படின்னா, தஃபல்னா நீங்க சிறப்போடு வாங்க, நீங்க நீங்க வாரது எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு, தஃபல் அப்படின்னா தஃபல். சாப்பாடை வச்சுட்டு தஃபல் அப்படின்னா சாப்பிடுங்கன்னு அர்த்தம், தண்ணியை வச்சுட்டு தஃபல்னா குடிங்கன்னு அர்த்தம்.
விளங்கிட்டா, செருப்பை காட்டி தஃபதுல்னா இங்க கலட்டுங்கன்னு அர்த்தம், ட்ரெஸ்ஸை கொடுத்து தஃபதுல்னா போடுங்கன்னு அர்த்தம், பாய விரிச்சிட்டு தலைவணியெல்லாம் வச்சுட்டு பிள்ளைக்கு தஃபதுல்னா நீங்க படுங்கன்னு அர்த்தம், தூங்குங்கன்னு அர்த்தம். அதே போல என்ன, கொஞ்சம் கோபத்தோட கதவை காட்டி தஃபதுல்னா மரியாதையா வெளியே போங்கன்னு அர்த்தம். எப்படியோ தஃபதுலை வச்சு காவாசி என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த அரபிக் விஷயத்த மெயின்டைன் பண்ணிடலாம். தஃபதுல் அப்ப பெண்களா இருந்தா தஃபதலி, பெண்ணை பார்த்து சொல்றேன்டா தஃபதலி, பண்மையாக இருந்தா தஃபதலு அப்படின்னு சொல்றது. ரைட், இப்ப மின்ஃபதுலிக் என்ன சொல்றது, அதுக்கு மாத்தமா என்னது, நாங்க பிளீஸ் இன்னொருத்தட்ட நாங்க வேண்டது மின்ஃபதுலி. கைஃப அசுலு இலஹியா, வசலேண்டா அடைந்தான், வசலேண்டா அடைந்தான், அது என்ன வசூல் அப்படின்னு சொல்றது. வசூல் வசூல்ன்றா அதுதான், அடைஞ்சதுகளுக்கெல்லாம் பேர் வசூல், அடைஞ்சதுக்கு பேரெல்லாம் வசூல் அப்படின்றது, வசூல் பண்றதுன்றெல்லாம் அந்த வசலையிலிருந்து வர்றது. எனவே கைஃப அசுலு இலஹியா மின்ஃபதுலிக், அதாவது ப்ளீஸ் பண்ணி நான் எப்படி அந்த இடத்தை அடைந்து கொள்வது என்று சொல்லுங்க என்றார். ரஜுலுல் முரூர், இப்போ போலீஸ் சொல்றாரு இத்தஜி ஹர்பன், இத்தஜி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் யுவாஜுஹு சுக்கானுல் முதுனி அப்படின்ட்டு, அது மாதிரி இத்தஜி ஹர்பன்டா இத்தஜஹ, அதாவது தவஜஹ இத்தஜஹ, இது இத்திஜாகண்டா திசை, இத்தஜஹண்டா இந்த திசையில் சென்றான் அப்படின்னு அர்த்தம், இத்தஜஹண்டா திசையில் சென்றான். இப்போ இந்த இடத்துல என்னது, இந்த வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், என் முகத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரி, இத்தஜஹ என்று சொன்னா நானா என்ன அந்த திசையில போறது, இத்தஜி ஹர்பன், இத்தஜி ஹர்பன் மேற்கு திசையில போங்க, ஃபி ஷாரி தாரிக் இபினி ஜியாத், ஃபி ஷாரி தாரிக் இபினி ஜியாத், அதாவது தாரிக் இபினி ஜியாத் வீதியில நீங்க என்ன செய்யுங்க போங்க, தாரிக் இபினி ஜியாதுடைய அந்த ரோட்ல வந்து என்ன செய்யுங்க போங்க. அப்ப தாரிக் இபினு ஜியாதுடைய அந்த ரோட்ல நீங்க போனீங்க என்று சொன்னால் இத்தஜி ஹர்பன், இதுதான் இந்த ரோடால அப்படி போட்டுருங்க அப்படித்தானே, இத்தஜி ஹர்பன். அடுத்ததாக அப்படி நீங்க போனீங்க என்று சொன்னால் ரஜுலுல் முரூர், ஷாரி அண்டாலும் பாதையா, ஷாரி அப்படி என்று சொன்னாலும் பாதை அப்படின்னு அர்த்தம். அந்த ஷாரி இடத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ரோடுகளுக்கு சொல்றதை விட கொஞ்சம் சின்ன ரோடுகளுக்கு சொல்லுவாங்க ஷவாரி, ஷவாரி அப்படின்னு சொன்னால் என்னது வி அட பண்மை, ஷாரி அண்டா அந்த வீதி விளங்கிட்டா, ஷவாரி அண்டா வீதிகள் என்ற அர்த்தம். ரஜுலுல் முரூர் சொல்றாரு இந்தல் இஷாரத்தி தௌஇய அஸ்ஸாலிஸா, ரைட் இங்க இங்க சரியா, இந்தல் இஷாரத்தி அத்தௌஇய அஸ்ஸாலிஸா, அதாவது இஷாரான்னா சிக்னல், சிக்னல்ன்றது அதாவது என்னது அடையாளம், தௌஇயான்னு சொன்னால் ஒளி அடையாளம் அப்படின்ற சிக்னல் லைட், சிக்னல் லைட், அதனாலதான் தௌஇயான்னு இருக்கிறாரு, தௌண்டா ஒளி தானே, தியாண்டா வெளிச்சம். அப்ப இந்த இஷாரா அத்தௌஇயா சிக்னல் லைட்ல மூன்றாவது சிக்னல் லைட் தாலிசா, அல் அவல் அஸ்ஸானி அஸ்ஸாலிஸ், மூன்றாவது சிக்னல் லைட்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இன் ஆத்தஃபேண்டா வளைந்தான் என்று அர்த்தம், இன் ஆத்தஃபேன்னு சொன்னால் வளைந்தான் அப்படின்ற அர்த்தம். இதுல வந்து நம்ம இத்தஜி ஹர்பன் ஃபி ஷாரி தாரிக் இப்னு ஜியாத் என்று அவர் கட்டளையிடுறாரு. சாயிக் சொல்றாரு அத்தஜி, அதாவது அத்தஜிஹு ஹர்பன் ஃபி ஷாரி தாரிக் இப்னு ஜியாத், அவர் பதில் சொல்றாரு சரி நீங்க சொன்ன மாதிரி அத்தஜிஹு நான் என்னது அதாவது திரும்புகிறேன், அந்த முன்னோக்கி செல்கிறேன், ஹர்பன் எந்த இந்த திசையில் செல்கிறேன் என்றால் மேற்கு திசையில் செல்கிறேன், ஃபி ஷாரிய தாரிக் இப்னு ஜியாத், தாரிக் இப்னு ஜியாதுடைய அந்த ரோட்ல வந்து நான் என்ன செய்கிறேன் அந்த திசையில சொல்றேன், இவர் இத்தஜிகின்றாரு அந்த பக்கம் போங்கன்ட்டு அவர் சொல்றாரு அத்தஜிஹு நான் அந்த மாதிரி என்ன செய்கிறேன் மேற்கு பக்கத்துல போறேன். ஒரு ரஜுலுல் முரூர் சொல்றாரு ஐந்தல் இஷாரத்தி தௌஇயா தாலிதா, மூன்றாவது அந்த என்ன சிக்னல் லைட்ல வந்து இன் ஆத்திஃப் எஸ்ஆரன் லெப்டுக்கு திரும்புங்கன்றாங்க, இன் ஆத்தஃப் என்ன வளைந்தார், முன் ஆத்திஃப் ரோட்ல சொல்லுவாங்க முன் ஆத்திஃப் அங்க ஒரு வளைவு இருக்கும்ன்றவாங்க, வளைங்கிட்டா ஹுனாக்க முன் ஆத்திஃப் அங்க ஒரு வளைவு இருக்கும் அப்படின்னு சொல்றது. எனவே இன் ஆத்தஃப் என்ன வளைந்தான், இன் ஆத்தஃப் சொன்னா வளைந்தான் அப்படின்னு அர்த்தம். ஆத்துஃப் அப்படின்ற அரபுல வந்து இணைத்தல், அத்துஃப் அப்படித்தானே இணைத்தல், அத்துஃப்ன்றதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறக்கம், அன்பு, அன்புன்றதுனாலதான் அந்த இணைப்புன்ற சொல்ல என்ன செய்து வருது ஆத்திஃப்ன்ற பேர்லாம் அதெல்லாம் வருது, அன்பன்றாலும் அங்க வளைஞ்சிதான் ஆகணும்,
அன்பென்றாலே வளஞ்சியான, அதனால அந்த பேர் அரபுல என்ன செஞ்சீங்கன்னா ஆத்துப் அப்படின்றது அன்பு அப்படின்றது வச்சுக்கிறாங்க. இன்னஃப யசாரன் ஃபி தரீகி காலித் இப்னு அல் வலித், நீங்க இடது பக்கமாக திரும்புங்க. ஃபி தரீகி காலித் இப்னு அல் வலித், காலித் இப்னு வலித் ரோடுக்கு என்ன செய்யுங்க, அந்த இடது பக்கமாக திரும்பி காலித் இப்னு வலிதுடைய ரோட்ல என்ன செய்யுங்க வாங்க. இன்னஃப யசாரன், யசாரன்டா என்ன இடது, ஷிமால் என்றாலும் இடது தான், ஷிமால் என்றாலும் இடது. இன்னஃப யசாரன் ஃபி தரீகி காலித் இப்னு வலித், நீங்க இடதுக்கு திரும்புங்க காலித் இப்னு வலிதுடைய ரோடிலே. சாயக் அனாத்திஃபு யசாரன், நான் இடது பக்கம் திரும்புகிறேன். ஃபி தரீகி காலித் இப்னு வலித், காலித் இப்னு வலிதுடைய ரோடிலே. ரஜுலுல் முரூர், அப்ப அந்த டிராஃபிக் போலீஸ் அவர் சொல்றாரு, இந்த தவ்வாரில் அவ்வல், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அபோர்டு, முதல் ரவுண்ட் அபோர்டு இல்ல, தவ்வார் தாரேண்டா சுற்றினான், தா இராண்டா வட்டம். இந்த தவ்வார், அதே போல என்னது துவார் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது அத்வார் அப்படின்னு சொல்லி, அத்வார் அப்படி என்று சொல்றது எதுக்குன்னு சொன்னா அத்தவார், அத்தவார் தவார் அப்படி என்று சொல்றது எதற்காவின்னு சொன்னால், இந்த அதாவது தவ்வார் என்றால் வட்டம், அத்வார் சாரி அஃப்வன், துவார் துவார் என்று சொல்றது வந்து தலைவலி, தலை சுத்து வருமே, இந்த தலை சுத்து வரும். சுதா என்றால் தலைவலி, அசுதா அப்படி என்றால் தலைவலி. எப்பயும் ஃபுஆலுன் என்ற வசன்ல வந்தா நோயை குறிக்கும், பெரும்பாலும் பெரும்பாலும் நோயை குறிக்கும். சுதாஉன், சுதாஉன்டா தலைவலி. ஜுகாமுன், ஜுகாமுன்டா அந்த மூக்குல வந்து என்னது அந்த சளி அதுகள் போறது, அதுகளுக்கு சொல்றது. சில சொற்கள் வேற மாதிரி வரும், குஹாண்டா இருமல் அப்படி வரும். அப்ப அந்த ஜுகாம்ன்றது மூக்குல வந்து என்னது அந்த சளி இருக்கிறது, அதுக்கு பேர் ஜுகாம். அதே போல துவார் அப்படின்னு சொல்றது தலைவலி. அடுத்தது வந்து சுதா அண்டா, சுதா அண்டா தலைவலி, துவார்னா தலை சுத்துறது இல்லைங்களா, துவார்னு சொன்னால் தலை சுத்துறது. இந்த இடத்துல வந்து அதாவது இந்த தவ்வார், இது தவ்வார் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னால், இந்த தவ்வாரில் அவ்வல், முதல் ரவுண்ட் அபோர்டுல, அந்த தவ்வார்ல உண்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அபோர்ட்ல, இர்ஜா ஃபி தரீகி நஃப்ஸிஹி, இர்ஜா ஃபி தரீகி நஃப்ஸிஹி, அதே ரோட்ல நீங்க என்ன செய்ய திரும்பி வாங்க, அதே ரோடுல நீங்க திரும்பி வாருங்கள் அப்படி என்றார். அப்படின்னா என்ன, இதால் அப்படியே வந்து அப்படியே ரவுண்ட் அபோட்ல அதே ரோட்ல திரும்பி வாங்க, அதே ரோட்ல திரும்பி வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி சொல்றார் இவர். அப்ப ரஜுலுல் முரூர் அப்படி சொன்ன நேரத்துல இவர் சொல்றாரு, அஸ்ஸாயக் இந்த தவ்வாரில் அவ்வல், இது என்ன சொல்றாங்க, ரோடை நம்ம சொல்றதுக்கு அரபுல நம்ம சொல்லணுமே அந்த பழக்கம், அதுக்கு தான் நம்ம இதை சொல்றது. இந்த தவ்வாரில் அவ்வல் இர்ஜா அர்ஜு ஃபி தரீகி நஃப்ஸிஹி, சாயக் சொல்றாரு இந்த தவ்வாரில் அவ்வல் முதல் ரவுண்ட் அபோர்டுல, அர்ஜு ஃபி தரீகி நஃப்ஸிஹி, அதே பாதையில் நான் திரும்பி வருகிறேன். நீங்க சொன்ன மாதிரி அதே பாதையில நான் திரும்பி வருகிறேன். நஃப்ஸிஹி என இட் செல்ஃப், இந்த நஃப்ஸிஹி என்று சொல்ற என்னது இட் செல்ஃப் பண்ணிட்டா, அன நஃப்ஸி அப்படின்னா ஐ மை செல்ஃப் அப்படின்னு சொல்றதுக்கு எனது அந்த நஃப்ஸி என்ற வார்த்தையை சொல்றாங்க பண்ணிட்டா. அதே போல அதாவது தேய் தெம்செல்ஃப் அப்படின்ட்டு தேய் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்ற டைம்ல வந்து என்ன இதே மாதிரி என்ன செய்யணும், அம்ஃபுசுஹும் இல்லைங்கிட்டா, ஹும் அம்ஃபுசுஹும் அப்படி என்று சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த நஃப்ஸி என்று சொல்றது இல்லைங்கிட்டா, அர்ஜி ஃபி தரீகி நஃப்ஸிஹி, அதே ரோடுல அப்படின்றதுக்கு அந்த நஃப்ஸிஹி, அத் தரீகி நஃப்ஸிஹி, அதே ரோட்ல இட் செல்ஃப் அப்படின்னு சொல்ற வார்த்தை இதுல என்ன செய்யுது வருது. ரஜுலுல் முரூர் அந்த டிராபிக் போலீஸ் அவர் சொல்றாரு, இந்த அவ்வலி சாரி ஐந்து, அப்படி நீங்க போற டைம்ல நீங்க அந்த ரவுண்ட போர்டால ஃபுல்லா அப்படி வந்து அதே ரோட்ல திரும்பி வர டைம்ல, முதல் ரோட் வரக்கூடிய முதல் ரோட்ல, இந்த அவ்வலி சாரி ஐந்து, முதலாவது அகப்படும் வீதியிலே இருக்கும் வீதியிலே, அத்தஜிஹு யமீனன், இத்தஜிஹ் யமீனன், நீங்க வலது கெடுங்க, வலது பக்கம் திரும்புங்க, வலது பக்கம் போங்க, இத்தஜி யமீனன். அதே மாதிரி சாயக்கும் சொல்றாரு, இந்த அவ்வலி சாரி ஐன், அப்படி ரவுண்ட போடால அதே ரோட்ல திரும்பி வர டைம்ல எனக்கு கிடைக்கும் முதலாவது அந்த வீதியில, அத்தஜிஹு யமீனன், நான் வலது பக்கத்துல என்ன செய்யறேன் போறேன். ரஜுலுல் முரூர் அப்ப டிராபிக் போலீஸ் அவர் சொல்றாரு, தஜித் தஜித் சைதலியத்தன் இந்த ஜாவியா, தஜித் சைதலியத்தன், நீங்கள் காண்பீர்கள் ஒரு ஃபார்மசியை, இந்த ஜாவியா ஓரத்துல
கோர்னர்ல, மூளையில அர்த்தம். திரும்பின உடனே கோர்னர்ல என்ன இருக்கும், ஒரு ஃபார்மசி இருக்கும். சைதலியா அப்படின்னு சொல்றது என்ன, ஒரு ஃபார்மசி அங்கே இருக்கும். அஸ்ஸாவியாண்டா ஒரு கோர்னர் அப்படின்னு அர்த்தம். ஸாவியான்னு சொல்லி என்னது, இந்த ஷாதிலியா தரீகா அவங்க வந்து அந்த இந்த திக்ர் எல்லாம் பண்றதுக்கு ஸாவியாண்டு கட்டி வச்சிருப்பாங்க, சரியா? அந்த காதிரியா தரீகால வந்து தக்கியாண்டு கட்டி வச்சிருப்பாங்க. தா சின்ன காஃப் யா, இது துருக்கி பாசதான் அந்த தக்கியா அப்படின்னு சொல்றது, சரியா? தக்கியா அப்படின்னு சொல்றது துருக்கி பாச தக்கியா. இவங்க ஸாவியா, ஸாவியாண்டா அரபு இதோட உள்ளது விளங்கிட்டா, மூளை ஸாவியாண்டா கோணர். சரி, தஜித் ஃபைதலியத்தின் ஸாவியா, மூளையில வந்து என்ன செய்வீங்க நீங்க, ஒரு இது காணுவீங்க, ஒரு ஃபார்மசிய. அசாஹிக் அஜித் ஃபைதலியத்தின் இந்த ஸாவியா. சரி, அப்ப நான் அந்த கோணர்ல வந்து ஒரு ஃபார்மசியை காணுகிறேன். ரஜுலுல் காணுகிறேன், அவர் அது சொல்றாரு அப்படி கண்டா. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்கறதா அவர் சொல்றாரு. ரஜுலுல் முரு டிராபிக் போலீஸ் சொல்றாரு, இஸ்தமிர்ற கண்டினியூ பண்ணுங்க. இஸ்தமர்றேண்டா கண்டினியூ பண்ணி நான், இஸ்தமிர்ற அப்படின்னா நீங்க அதுல தொடர்ந்து போங்க, ஸ்டமிர கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி வாங்க. அந்த நேரத்துல இருநூறு மிஅத்தை மித்ரின், மித்ரோட அதை இணைக்கிறோம், மீட்டர். மித்ரண்டா என்ன, மீட்டர். அம்தார் அப்படின்னா மீட்டர்கள் அப்படின்னு அர்த்தம். மித்ரின் இருநூறு மீட்டர்ஸ் முடிஞ்ச பின்னால, அதன் பின்னால தஜிதுல் முஸ்தஷ்ஃபல் ஜாமிஐ அன் யமீனிக், நீங்கள் பல்கலைக்கழக வைத்தியசாலையை உங்கள் வலதிலே காணுவீர்கள். அன் யமீனிக், அன்ஷிமாலிக், அதுல நீங்க என்ன செய்வீங்க, உங்க வலதுல காணுவீங்க. அன்ஷிமாலிக்னா இடத்துல என்ன செய்வீங்க, காணுவீங்க. அல் முஸ்தஷ்ஃபா அல் ஜாமிஐய காணுவீங்க. அஸ்ஸாயிக் அஸ்தமிர்ரு, நான் கண்டினியூ பண்றேன். வபஅத மிஅத்தை மித்ரின், நீங்க சொன்னது போல இருநூறு மீட்டர் முடிஞ்ச பிறகு அஜிதுல் முஸ்தஷ்ஃபல் ஜாமிஐ, நான் வந்து என்ன, அதாவது பல்கலைக்கழக வைத்தியசாலையை காண்பேன். அன்யமீன் என்ற வலதுல. ரஜுலுல் முரூர் சொல்றாரு, அல் ஜாமியத்து முகாபில் அல் முஸ்தஷ்ஃபா, யூனிவர்சிட்டி இருக்கும் முகாபில் அல் முஸ்தஷ்ஃபா. அந்த முஸ்தஷ்ஃபா அல் ஜாமியை என்று சொன்னனே, வைத்தியசாலை அதாவது பல்கலைக்கழக வைத்தியசாலைக்கு ஒப்போசிட்டாக, அந்த ஒப்போசிட்டுக்கு தான் எனது முகாபிலா அப்படின்றது. முகாபிலல் முஸ்தஷ்ஃபா, அந்த வைத்தியசாலைக்கு முகாபில் ஆப்போசிட்ல நேர் எதிராக விளங்கிட்டா என்ன செய்வீங்க, அந்த யூனிவர்சிட்டியை நீங்க இருக்கும் அங்க. அல் ஜாமியாத்து முகாபிலல் முஸ்தஷ்ஃபா, பெரலலாக அது என்ன செய்யும், அந்த பக்கத்துல அது இருக்கும். முகாபில் என்று சொல்றது அதுக்கு எதிராக, நேரம் என்ன செய்யும், நேர் எதிராக இருக்கும். அஸ்ஸாயிக் சுக்ரன், தேங்க்ஸ், தேங்க்ஸ் என்று சொல்றதுதான் சுக்ரன் அப்படின்னு சொல்றது. ரஜுலுல் முரூர் சொல்றாரு, நபர்களோட பேசுற விஷயத்துகள்ல மிச்சமே இந்த என்ன சொல்றது, கிரீட்டிங் நிறைய உள்ள முஸ்லிம்களை போல உள்ள இடம் தான் ஜப்பானீஸ். ஜப்பனீஸ் வந்து அந்த மாதிரியான கிரீட்டிங்ஸ் வந்து நிறையவே அவங்கள்ட்ட என்ன செய்யும், இந்த மாதிரி இருக்கும் இந்த பேச்சு. அதில் உண்மையாக ஒரு அழகான ஒரு பண்பாடு. வரும் ஃபார்மசிக்கு ஒருத்தர் வராரு, மோஸ்ட் வெல்கம் அண்ட் அவரை பார்த்து சொன்ன எப்படி இருக்கும், இந்த மருந்து எடுக்கிறதுக்கு மோஸ்ட் வெல்கம்னு நம்ம அங்கே சொல்லலாம், விளங்கிட்டா. அதே போல என்ன, மீண்டும் நல்வரவாகட்டும் அவர்கிட்ட சொல்லப்படாது, ஏன்னா நீங்கள் திருப்பி வராமல் இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரியெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க ஃபார்மசிக்கு வந்தால் நீங்கள் வர, திருப்பி ரெண்டாவது முறை வராத அமைப்பில் உங்களுக்கு ஒரு குணத்தை என்ன செய்யட்டும், தரட்டுமான அந்த மாதிரியான வார்த்தை பிரியவங்களும் அவங்களோட கல்ச்சரில் என்ன செய்து இருக்குது. ஹைர், இப்போ நம்ம பயிற்சியுடைய பகுதிக்கு இப்போ போவோம். இஸ்தியாப் பாடத்தை முழுமையாக உள்வாங்குதல். அத்தத்ரீபுல் அவ்வல் முதல் பயிற்சி. த அலாமத் ஸஹவில் ஹதா சும்ம ஸஹஹில் ஹதா, சரி என்ற அடையாளத்தை சரியான வசனத்துக்கு முன்னாலும், பிழை என்ற அடையாளத்தை பிழை என்ற வசனத்துக்கு முன்னாலும் விட்டு பின்னர் தவறை திருத்துங்கள். அல் அவ்வல் முதலாவது, அல் ஜாமியு ஷமால் அல் மதீனா, அல் ஜாமியு ஷமால் அல் மதீனா, அதாவது அல் ஜாமியு இந்த அதாவது இங்க வந்து யூனிவர்சிட்டியை குறித்து சொல்றீங்கிறாங்க, வழங்கிட்டா அல் ஜாமியு நீங்க சொல்றது யூனிவர்சிட்டியை குறித்து, ஆனால் அல் ஜாமியு சொல்றது
அதாவது இந்த பொதுவான நடையில வந்து எதை பள்ளியை மட்டும்தான் குறிக்கும். இந்த இடத்துல அல் ஜாமி என்று சொல்றதுக்கு காரணம், நமக்கெல்லாம் நம்ம யூனிவர்சிட்டியை பத்தி தான் படிக்கிறோம் என்பது தெரிஞ்சதுனால தான் அல் ஜாமி என்ற வார்த்தை சொல்லப்படுது. இல்லை என்றால் யூனிவர்சிட்டிக்கு அல் ஜாமி அப்படி என்று சொல்லி என்ன சொல்றது இல்லை, சொல்லுவது இல்லை. அல் ஜாமி உ ஷமால் அல் மதீனா. இரண்டாவது சையத்தஜி ஹுஸ்ஸா எகு கர்பன் ஃபி ஷாரிஐ தாரிக் பின் ஜியாத். சையத்தஜி ஹுஸ்ஸா எகு கர்பன் ஃபி ஷாரிஐ தாரிக் பின் ஜியாத். அஸ்ஸைதலியத்து ஃபி தரீகி خالد بن الوليد الصيدلية في طريق خالد بن الوليد. الرابع المستشفى بعد 20 مترا من الصيدلية المستشفى بعد 20 مترا من الصيدلية. الخامس المستشفى مقابل الجامعة المستشفى مقابل الجامعة. السائق السادس السائق يريد حي الجامعة السادس السائق يريد حي الجامعة. التدريب الثاني இரண்டாவது பயிற்சி அஜிப் பிஹ்திசாரின் அம்மா யலி. கீழே வரக்கூடியவர்களுக்கு ஷோர்ட்டாக பதில் சொல்லவும். أين الجامعة. الثاني إلى أين سيتجه السائق. أين الجامعة إلى أين سيتجه السائق. الثالث إلى أين سينعطف عند طريق خالد بن الوليد. إلى أين سينعطف عند طريق خالد بن الوليد. الرابع ماذا سيجد السائق عند الزاوية. ماذا سيجد السائق عند الزاوية. الخامس أين المستشفى الجامعي. أين المستشفى الجامعي. مفردات شوتكل. التدريب الأول مدل بيتسي متى نقول العبارات التالية. استعمل العبارات في جمل من إنشائك. متى எப்பொழுது நகூலு சொல்வோம் அல் இபாராத்தி தாலியா கீழே வரக்கூடிய வார்த்தைகளை. இஸ்தஅமில் அல் இபாராத் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஃபி ஜுமலி மின் இன்ஷாயிக் நீங்கள் உருவாக்கக்கூடிய வசனங்களிலே. அல் அவ்வல் லவ் சமஹத். அல் தானி ஷுக்ரன். அல் தாலித் அஃவன். அல் ராபி மின் ஃபத்லிக். அல் காமிஸ் ஜஸாகல்லாஹு கைரன். அல் சாதிஸ் யா அபா யா உம்ம. இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு ஷோர்ட்டான ஒரு வசனம் அமைக்கிறது. அத்ததிரீப் அத்ததிரீப் அஸ்தானி இரண்டாவது பயிற்சி சொல் சார்ந்த பயிற்சி. சுல் பைனல் கலிம தைனி அல்ல தைனி தத்திய அனிமான். ஒன்றாக வரக்கூடிய இரண்டு சொற்களுக்கு இடையில் இணைங்கள். அல் கலிம தைனி அல்ல தைனி தத்தியானி வரக்கூடிய மான் ஒன்றாக வரும் அவைகளை வச்சு இணையுங்கள். சுமஸ்தமில் ஹுமா ஃபி ஜுமலிமின் இன்ஷாய் நீங்கள் உருவாக்கக்கூடிய வசனங்களில் அவைகளை பயன்படுத்துங்கள். அல் அவ்வல் அல் இஷாரா இங்கில எதை இந்த பக்கத்தில் எது பொருத்தம் அதுக்கு. அஸ்தானி அல் முஸ்தஷ்வா. அஸ்தாலித் ஹர்ப. அல் ராபி அல் ஆலம். அல் ஹாமிஸ் குல்லியா. அல் சாதிஸ் நிஸ். அல் மத்ரஸா. அல் சாலிஸ் அல் முஅல்லிமாத். அல் தௌஇயா. அல் மில்யார். அல் ஜாமிஐ. இதை வந்து பொருத்தமானதோடு நம்ம என்ன செய்யணும், இந்த இணைப்பை செய்ய வேண்டும். ஹைர் இப்பொழுது நம்ம அந்த பயிற்சிகளுக்கு இப்போ நம்ம போவோம்.